இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த போட்டியில் முக்கியமான ஒரு வீரர் மிடில் ஆர்டர் அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த போட்டியில் வந்து இடம்பெறலை. ஸோ இதுதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. எதனால் சுரேஷ் ரெய்னா வந்து விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு டோனி அவர்கள் வந்து டாஸ் அப்போவே வந்து தெள்ள தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரெய்னாவுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து அவரால் பெரிய அளவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து பங்களிப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து சுரேஷ் ரெய்னாவை வெளியில் உட்கார வச்சு அவருக்கு பதிலாக ராபின் உத்தப்பாவை வந்து கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இது பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு.